உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள காரை கிராமத்தைச் சேர்ந்த தலித் இளைஞர் சக்திவேல் கடந்த 13ஆம் தேதி இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது சாதி வெறியர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனே கைது செய்யக் கோரியும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சக்திவேலின் குடும்பத்திற்கு கட்சியின் சார்பில் 1,57,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலித் இளைஞர் சக்திவேலின் உயிரிழப்புக்கு காரணமான குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் சக்திவேலின் குடும்பத்திற்கு அரசு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி என்றும் அவர் கூறினார். ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் அனுமதித்துதான் போராட வேண்டும் என்றால் நாம் எந்த காலத்திலும் போராட முடியாது. ஆகவே வீடு கட்டுவதற்கு அனுமதி பெறலாம், அல்லது வேறு காரியங்களுக்கு அனுமதி பெற்று செய்யலாம், நீதி கேட்பதற்கு நீதி பெறுவதற்கு அனுமதி பெற்றுதான் செய்ய வேண்டும் என்றால் எந்த காலத்திலும் நம்மால் அதை செய்ய முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற சமூக யதார்த்தம், அரசியல் நிலைமை. எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது, அதில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியில் ஒரு பகுதியை அரசு அந்த குடும்பத்திற்கு வழங்கியிருக்கலாம். அதனால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டது, ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று நாம் எப்படி நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியும், தேற்றிக்கொள்ள முடியும்? வருகிற போதே வாட்ஸ்அப்பில் தோழர்கள் காட்டினார்கள், டெல்லி கலவரம், ஒரு இஸ்லாமிய இளைஞனை சுற்றி 10க்கும் மேற்பட்டவர்கள் நின்று கொண்டு தாக்குகிறார்கள். உருட்டு கட்டைகளால், இரும்பு பைப்புகளால், காட்டு விராண்டித்தனமாக தாக்குகிறார்கள். மனிதர்களா மனநோயாளிகளா என்று சந்தேகப்படும் வகையில் அதை பார்க்கிற போதே காரை சக்திவேல் தாக்கப்பட்டதும் எனக்கு நினைவுக்கு வந்தது. எப்போது தலித்துகள் தாக்கப்பட்டாலும், கொல்லப்பட்டாலும், குடிசைகள் கொளுத்தப்பட்டாலும், சொத்துக்கள் சூறையாடப்பட்டாலும், அவர்கள் ஆதிகாலத்திலிருந்து இந்த காலம் வரையில் சொல்லுகிற ஒரே குற்றச்சாட்டு பெண்கள் தொடர்பாகத்தான். பெண்ணை கேலி செய்தான், பெண்ணை கிண்டல் செய்தான், பெண்ணை சீண்டினான், அல்லது தவறாக நடக்க முயற்சித்தான். இதுதான், இது புதிதல்ல. எப்போது இவர்கள் சாதி வெறியாட்டம் செய்தாலும், மனநோயாளிகளைப் போல நடந்து கொண்டாலும், அதை நியாயப்படுத்துவதற்கு இவர்கள் கண்டுபிடித்திருக்கிற ஒரே உத்தி, நடந்ததோ நடக்கவில்லையோ திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே சாக்கு, பெண்களோடு தொடர்பு படுத்தி குற்றம் சாட்டுவதுதான். நான் காரை சக்திவேல்
குற்றம் செய்தானா இல்லையா என்று விவாதிக்க விரும்பவில்லை. காவல்துறை அதை பார்த்து கொள்ளட்டும். என்னுடைய கேள்வி, காவல்துறை எதற்காக இருக்கிறது, சட்டம் எதற்காக இருக்கிறது, அதிகார வர்க்கம் எதற்காக இருக்கிறது? ஒரு குற்றம் நடந்தால் உடனடியாக போய் காவல்துறையிடம் புகார் சொல்ல வேண்டும் என்பதுதானே இன்றைக்கு இருக்கிற நிர்வாக நடைமுறை, சமூக நடைமுறை. திருட்டு குற்றம் நடந்தால், கொள்ளை குற்றம் நடந்தால், பாலியல் குற்றம் நடந்தால், ஊழல் நடந்தால், வன்முறை நடந்தால், சட்டவிரோதமாக என்ன நடந்தாலும் சராசரியான குடிமகன் செய்ய வேண்டிய முதல் வேலை அங்கு அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்க வேண்டும். அதுதான் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களின் செயலாக இருக்க முடியும். காவல்துறையும் உடனடியாக அது குறித்து ஒரு புலனாய்வு செய்து குற்றம் செய்தவர்களை கைது செய்து சட்டப்படி விசாரணை செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஜனநாயகம் உள்ள தேசத்தில் நடைபெற வேண்டிய ஒன்று. ஆனால் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் இந்த சட்டத்தை மதிக்கிறார்களா? சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் காவல்துறையை மதிக்கிறார்களா? சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் அதிகார வர்க்கத்தை மதிக்கிறார்களா? சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் ஆட்சி நிர்வாகத்தை மதிக்கிறார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். ஊரை கொளுத்தினாலும் நாம் போய் காவல்துறையை பார்த்து புகார் கொடுக்கிறோம், நாம் தான் புகார் கொடுக்கிறோம். படுகொலை செய்தாலும் நாம் தான் போய் புகார் கொடுக்கிறோம். சட்டத்தின் மீது நமக்கு மதிப்பு இருக்கிறது, ஜனநாயகத்தின் மீது மதிப்பு இருக்கிறது, காவல்துறைகள் அதிகாரிகளின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அல்லது மதிப்பு இருக்கிறது. லா பை பீப்புள், சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள். ஆனால் எந்த கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தருமபுரியிலே 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்களே, நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்களே, சொத்துக்களை சூறையாடினார்களே, தீ வைத்து கொளுத்தினார்களே, அவர்கள் செய்த குற்றம் என்ன? ஒரு பையன் இன்னொரு பெண்ணை விரும்புகிறான், இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அந்த பெண் வீட்டை சார்ந்தவர்களும் சரி அல்லது பையன் வீட்டை சார்ந்தவர்களும் சரி பிரச்சனையை எழுப்பவில்லை. ஆனால் சாதி வெறியர்கள் அதனை போய் தலையிட்டு அதை நாடகக்காதல் என்றெல்லாம் சொல்லி அவதூறு பிரச்சாரம் செய்து ரெண்டு பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையை சமூக பிரச்சனையாக மாற்றி அதற்கென்று ஆட்களை தயார் செய்து காவல்துறையையும் கையில் வைத்துக்கொண்டு அதிகார வர்க்கத்தின் ஒத்துழைப்போடு 3 கிராமத்தையே சூறையாடி தீ வைத்து கொளுத்தினார்கள். அந்த கும்பல் சட்டத்தை மதித்ததா? ஒருவேளை அந்த பையனும் அந்த பெண்ணும் செய்தது குற்றம், பெண் செய்தது குற்றமில்லை, பையன் செய்ததுதான் குற்றம், அவன் தலித் இளைஞன் என்றால் அவன் மீது புகார் செய்யலாம், அவனை பிடித்து போலீசில் ஒப்படைக்கலாம், அவன் மீது வழக்கு பதிவு செய்யலாம், அவனை சிறைப்படுத்தலாம். அதுதான் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் சட்டத்தை அவர்களே கையில் எடுத்துக் கொள்கிறார்கள், அதற்கு காவல்துறையும் துணை போகிறது. இதுதான் மதவெறியர்களும் துணை போகிறார்கள், இதுதான் மதவெறியர்களுக்கும் துணை போகிறார்கள், இதுதான் வெட்கக்கேடு. டெல்லியில் நடந்தது என்ன? அமைதியாக அவர்கள் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள் 2 நாள் 3 நாள். ஒருவேளை அது சட்டவிரோதமாக இருந்தால் காவல்துறை தான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கைது செய்ய வேண்டும், அல்லது அவர்களை தடியடி நடத்தி விரட்டி அடிக்க வேண்டும். காவல்துறைக்கும் சட்டத்தை மீறுகிறவர்களுக்கும் வேண்டுமானால் அது ஒரு பிரச்சனையாக மாறலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களும் லாரிகளில் வண்டிகளில் போய் இறங்கி டெல்லியிலே ஜாஃபராபாத் என்கிற இடத்தில் மிக மோசமான வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் முன்னிலையிலேயே நடந்திருக்கிறது. அந்த தாக்குதலில் ஒரு காவல்துறை அதிகாரி ஹெட் கான்ஸ்டபிள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏறத்தாழ 4-5 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பட்ட பகலில் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கியதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ள மதிப்புள்ள
சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வன்முறை வெறியாட்டமும் இஸ்லாமியர்கள் மீது மதவெறியர்கள் நடத்தியது, அரங்கேற்றியது. அந்த இடத்திலே காவல்துறையை மதவெறியர்கள் மதித்திருக்கிறார்களா? அவர்கள் சட்டவிரோதமாக கூடியிருக்கிறார்கள் என்றால் காவல் நிலையத்தில் போய் நீங்கள் வற்புறுத்தலாம், வலியுறுத்தலாம். ஆனால் என்ன செய்தார்கள்? அவர்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது மதவெறி கும்பல் நடத்தியிருக்கிற வன்முறை வெறியாட்டத்தின் சாட்சி. சித்திரை திருவிழா என்கிற பெயரால் ஒவ்வொரு ஆண்டு மாமல்லபுரத்திலே அவர்கள் கூடுகிற போதெல்லாம் மரக்காணம் தலித் கிராமத்தை குறிவைத்து தாக்குவது, வழியிலே இருக்கிற பல கிராமங்களை தாக்குவது, சில கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளே போய் குடித்துவிட்டு வன்முறையில் ஈடுபடுவது, பிறகு அந்த வன்முறை வெறியாட்டத்திற்கெல்லாம் தலித்துகள் தான் காரணம் என்று புகார் கொடுப்பது, காவல்துறை வழக்கம் போல சாதி வெறியர்கள் மீதும் மதவெறியர்கள் மீதும் கை வைக்கிற திராணி இல்லை, துணிச்சல் இல்லை. 6 மணி நேரம் தொடர்களே தருமபுரியில் நடந்த வன்முறை வெறியாட்டம் ஒரு சின்ன அசைவு கூட போலீஸிடம் இருந்து கிடையாது. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! அஞ்சா நெஞ்சம் படைத்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார் என்று நாம் பாராட்டுவது உண்டு. ஜெயலலிதா அம்மையார் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை கையாளாகத்தனமாக கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது. 6-6.5 மணி நேரம் நாம போய் இப்ப இன்னைக்கு சாலை மறியல ஈடுபட்டா சும்மா விட்டுருவாங்களா? எத்தனை தடியடி, எவ்வளவு வன்முறை துப்பாக்கிச் சூடு எத்தனை முறை சந்தித்திருக்கிறோம். ஆனால் 3 கிராமங்களையே சூறையாடுகிற வரையில் காவல்துறை ஒரு சின்ன தடியடி கூட நடத்தவில்லை, வானத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு கூட நடத்தவில்லை, அவர்களை கலைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதில் என்ன பெரிய அவலம் என்றால் இந்த காரை சக்திவேல் எப்படி நடந்து கொண்டான் என்பது நமக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுகிற கூற்று வீராணம் ஆற்றடரசு இங்கே சொன்னார், சேரன் சொன்னார். அவன் ஒரு பெட்ரோல் பங்கிலே வேலை செய்யக்கூடியவன். அந்த குடும்பத்தை போய் நான் பார்த்தேன். வெளி உலகமே தெரியாத அப்பாவி குடும்பம். பாருங்கள் அவருடைய முகத்தை. நாட்டை பற்றி என்ன தெரியும், அரசாங்கத்தை பற்றி என்ன தெரியும், சாதியை பற்றி என்ன தெரியும், காவல்துறையை பற்றி என்ன தெரியும், எதுவுமே தெரியும். வெளி உலகமே தெரியவில்லை, வெளிச்சமே இல்லை அவர்கள் வாழ்வில். ஏதோ அவன் 10ஆம் வகுப்பு வரையில் படித்தான் என்கிற காரணத்தினால் ஒரு பெட்ரோல் பங்கில், பெட்ரோல் ஸ்டேஷன் கூலி வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். வீட்டுக்கு போய் வந்திருக்கிறான். வந்த இடத்திலே அவன் மலம் கழிக்க வேண்டுமெங்கிற அளவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு அங்கே ஒரு குளம் அல்லது ஏரி இருந்திருக்கிறது, அந்த பக்கம் ஒதுங்கி இருக்கிறார். வேலைக்கு செல்கிற பெண்கள் தாய்மார்கள் அந்த வழியை போனவர்கள் பெண்கள் வருகிறார்களே என்று எழுந்து அவசரத்திலே நின்றிருக்கிறான். இது நம்முடைய தோழர்கள் சொல்லுகிற கூற்று. உடனே அந்த பெண்மணி கூச்சல் போட அங்கிருந்தவர்கள் கூடி அவன் தவறாக நடக்க முயற்சித்தான் அல்லது தவறான எண்ணத்தோடு ஆடையை கழட்டி காட்டினான் என்று குற்றம் சொல்லி அவன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஏதோ ஆத்திரத்திலே 1 அடி 2 அடி அடிக்கலாம் அல்லது இரத்த காயம் ஏற்படக்கூட அளவுக்கு கூட அடித்து போலீஸிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஒரு பெண் சொல்கிறார், அவனை போலீஸிடம் ஒப்படைக்காதீர்கள், சாகிற வரை அடியுங்கள். இது என்ன உளவியல்? தலித் சமூகத்திலே பெண்கள் அப்படி எங்காவது நடந்து சான்று உண்டா? வம்புக்கு போனா கூட போகாதப்பா, திருமாவளவன் கட்சிக்கு போகாதீங்க, போனா வன்முறை வரும் அப்படின்னு தான் சொல்ற தாய்மார்கள் இருக்கிறார்கள். திருமாவளவன் கூட போகாதீங்க, போலீஸ் கேஸ் போடுவோம், குண்டாஸ் போட்டுருவோம், சாமி 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 உன் காலில் விழுந்து கும்பிடுறேன், அம்பேத்கரும் வேண்டாம் திருமாவளவும் வேண்டாம். ஏன்னா வன்முறை நமக்கு எதிராக வெடிக்கும் என்கிற அச்சத்தால் திருமாவளவனை கூட நம்பி பின்னால் போக வேண்டாம் என்று வருத்தப்பட்டு வன்முறைக்கு பயந்து, இதுதான் இந்த சமூகத்தை சார்ந்த பெண்களின் உளவியல். வேண்டாம், போக வேண்டாம். 30 ஆண்டுகளானது இந்த இயக்கத்தின் மீது பெண்கள் நம்பிக்கை வைத்து பேரணி, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் போன்றவற்றிலே வந்து சேருவதற்கு, ஏனென்றால் காவல்துறை அந்த அளவுக்கு அச்சுறுத்தி வைத்தது.
உன் பிள்ளையை அடக்கி வை, இவன் திருமாவளவன் பின்னால் சிறுத்தை புலின்னு போயிட்டு இருக்கிறான், அப்புறம் முட்டி முட்டி தள்ளி அவனை குண்டாசில் போட்டுருவோம். நாடு முழுக்க போலீஸ் எதிர்மறையாக போகும் என்று போலீஸ் நினைத்தது, அது நேர்மறையாக மாறி நாடு முழுவதும் சிறுத்தைகள் படை உருவாகக்கூடிய நிலை உருவானது. நான் கூட அடிக்கடி சொல்வேன், என் இயக்கத்தை வளர்த்தது போலீஸ் தான் என்று. எங்கே போய் அடிக்கிறானோ அங்கே சிறுத்தைகள் முளைத்து விடுவார்கள். காவல்துறை காலடி வைக்கும் இடமெல்லாம் சிறுத்தைகள் முளைப்பார்கள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் மேலவளவிலே சின்னகரம்பட்டியிலே கொடூரமான ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைகாரன் ஒருவன் அந்த ஊர் வழியே போன போது இளைஞர்கள் போய் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் தலித் சமூகத்தை சார்ந்த பெண்கள் ஓடி, ஐயோ அவனை அடித்து கொண்டுறாதீங்க, வேண்டாம் விட்டுருங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போட்டோம் என்று தம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்களை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் என்ன வருது பாருங்கள், போலீஸ் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியரான், ஒரு திருவிழாவில் பிரச்சனை, குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறாங்க சாதி வெறியர்கள். அதை தட்டி கேட்குற காரணத்தினால் தலித் இளைஞர்களை பிடித்து கொண்டு போய் மறைவிலை வைத்து கட்டி போட்டு அடித்திருக்கிறார்கள். போலீஸ் அங்கே போகிறது, அடிபட்டவனை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் வைக்கிறது, அடித்தவனை விட்டான். போலீஸ் சைக்காலஜி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இதுக்கு தனியாக நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை புரிஞ்சிக்கவே முடியல. இவனை அடிக்கிறான், அடிக்கிறவனை விட்டுட்டு அடிபட்டவனை கொண்டு வந்து ஸ்டேஷனில் ஜட்டியோடு உட்கார வைக்கிறான், இது என்ன சைக்காலஜின்னு எனக்கு தெரியல. போலீஸுக்கு இப்படி தான் பயிற்சி கொடுப்பாங்களான்னு தெரியல. அடி வாங்குறவனை தான் நீ பிடிச்சிட்டு வரணும், நோஞ்சா மேல தான் நீ கேஸ் போடணும், அப்பாவிகளை தான் நீ தூக்கி உள்ள வைக்கணும், இப்படிதான் போலீஸ்ல ட்ரைனிங் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன உளவியல் இது? நேற்று போலீஸ் அப்புறம் ஃபோன் பண்ண பிறகு அதை பிடிச்சி வச்சவன நான் விட்டேன் சார், நாங்கள் விட்டேன் சார், அடிச்சவனை பிடிங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன் சார், வலை வீசி தேடிக்கொண்டிருப்பார்கள். அதுவும் ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வலையை எடுத்துக்கிட்டே தெரிவாங்க அவங்கள பிடிக்கும்போது மட்டும், சாதி வீரர்களை பிடிக்கும் போது மட்டும் வலை வீசி தேடிக்கொண்டே இருப்பார்கள். 6 மாதம் மட்டும் தெரியல சார், கரெக்டாக அவங்கள மட்டும் பிடிப்பான், அதுக்காக தேடுறான். இவன் அடித்தானா அவனை மட்டும் தான் சார் பிடிக்கணும், எல்லாரையும் பிடிக்கக்கூடாது. ஆனால் தலித் மக்கள் சரியில்லை, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணால் எவனா பையனும் பொண்ணும் விரும்பி எங்கேயோ ஓடி போயிடும், அதுக்கு யார் தெரியும், அவனுக்கா தெரியும், பெற்றவங்களுக்கா தெரியும். உடனே அப்பா அம்மாவை கூட்டு வந்து முட்டிக்காலோட உட்கார வைப்பான், குந்துக்காலோட உட்கார வைப்பான், மணி கணக்கில் தண்ணி கொடுக்க மாட்டான், சாப்பாடு கொடுக்க மாட்டான், டீ கொடுக்க மாட்டான், என்ன புள்ள பெற்று வச்சிருக்கிறேன். காரை சக்திவேல் விஷயத்துலேயும் இப்படி நடந்திருக்கு, போலீஸ் வந்திருக்கிறாங்க. போலீஸ் வந்தவனே என்ன பண்ணணும், உனக்கு மனிதாபிமானம் கூட வேண்டாம், நீ தலித்துகளுக்கு உதவி செய்ய வேண்டாம், சட்டப்படி செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமா இல்லையா, ஒரு போலீஸ் அவனை மீட்கணும், அவனை மீட்டதுக்கு பிறகு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இதுதானே ஒரு ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய டியூட்டி, இப்படி தானே இருக்க முடியும், இப்படி தானே செய்யணும், இதுதானே லீகல் பைண்டிங், சட்டப்பூர்வமாக நீ செய்ய வேண்டிய வேலை. நீ அவனை கூட கைது பண்ண வேண்டாம், விடு, 2 வாரம் கழிச்சு கூட கைது பண்ண. அடிபட்டு கிடக்கிறவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, அவன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வருமா, அவனை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா, உடனே அவனை மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டுமா இல்லையா, இதுதானே ஒரு காவல்துறை, அது எஸ்ஐயா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், கான்ஸ்டபுளாக இருக்கட்டும், ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், அல்லது சிபிஐயில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், ஆனால் முதல்ல எங்கே அனுப்பியிருக்கணும், ஹாஸ்பிட்டலில் தானே அனுப்பணும். அவங்க அப்பா ஓடி காலில் விழுந்து அழுதுருக்கிறார், என்னடா புள்ள பெற்று வச்சிருக்கிற, அவன் என்ன பண்ணான்னே தெரியாது போலீஸுக்கு, இன்வெஸ்டிகேஷனே நடக்கலை, கூடி சேர்ந்து அடிக்கிறாங்க, கையை கட்டி போட்டாங்க, காலை கட்டி போட்டாங்க. அப்போ பெத்தவனே திட்டுறதா அடிக்கிறவனை திட்டுறதா, அடிக்கிறவனை போய் நீ தடுத்து அவனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், அதை விட்டுட்டு பெத்தவனை வந்து என்ன புள்ள பெற்று வச்சிருக்கிற, தூக்கிட்டு போ, அதுக்கு என்ன பொருள், இது என்ன உளவியல், இவெல்லாம் எஸ்பியா வந்தா, இவெல்லாம் டிஜிபியா வந்தான்னா இந்த நாடு என்ன ஆகும், இந்த எஸ்ஐயா இருக்கும் போதே, எஸ்ஐயா இருக்கும் போதே இந்த உளவியல்னா, இந்த உளவியல் உள்ளவன் உயர் பதவிக்கு வந்தால் என்ன நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், அடிபட்டவனை வந்து உடனே காப்பாற்ற வேண்டுமா இல்லையா, வேற எதுவும் நீ செய்ய வேண்டாம், தலித்துகளுக்கு ஆதரவா செய்ய வேண்டாம், சாதி வெறிகளுக்கு எதிராக நீ செய்ய வேண்டாம், குறைந்தபட்சம் அடிபட்டு ரத்தம் சிந்தி கிடக்கிறவனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட உனக்கு மனிதாபிமானம் இல்லை என்றால்
அந்த துறையில் நீ எப்படி பணியாற்றுவாய் நேர்மையாக? இதுதான் மிகப்பெரிய வழியை தந்தது. என்னுடைய கருத்து என்னவென்றால், காரை சக்திவேல் குற்றமிழைத்ததாக இருக்கட்டும், குற்றவாளிதான், அவனை அடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சட்டம் எதற்காக இருக்கிறது? காவல்துறை வேறு எதற்காக இருக்கிறது? நீதிமன்றம் எதற்காக இருக்கிறது? ஒருத்தன் தப்பு செய்தால் ஊரையே தீ வைத்துக் கொடுத்துக்கிறான். தப்பு செய்யறவனை பிடிச்சிட்டு போலீஸில் ஒப்படை, எந்த வழக்கு வேணாலும் போடு. அரோ ஒருத்தர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தார், அவர் பேர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. அவருடைய வீட்டுக்கு சில பேர் இளைஞர்கள் சந்தேகப்படும்படி போனாங்களாம். ஒருத்தரை பிடிச்சிருக்கிறாங்க, டூ வீலரில் போனவன், அவன் கையில் ஏதோ பெட்ரோல் பாம்பு இருந்துச்சான். உடனே காவல்துறை குருமூர்த்தி அவர்களை பெட்ரோல் பாம்பு வீசி கொலை செய்ய முயற்சித்தார்கள் அப்படின்னு வழக்கு போட்டு, பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களை 10 பேரை பிடிச்சு 10 பேர் மேலையும் குண்டாஸ். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இந்த மாதிரி தலித்துகளை தாக்கி படுகொலை செய்து சொத்துக்களை சூறையாடி வன்முறை விளையாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து என்றைக்காவது இவ்வளவு பேரை குண்டாசிலே போட்டது உண்டா? இதெல்லாம் 13 முறை என்னை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். எவனை நீங்க கைது செய்து குண்டாசில போட்டிருக்கிறீங்க? ஒரே ஒரு முறை வடசேரியில் 4-5 பேரை கைது பண்ணாங்க, அடுத்த நாளே வெளியே வந்துடுறான். இந்த படுகொலை வழக்கிலே கூட 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள், இன்னும் 3 பேரை முக்கியமானவர்களை கைது செய்யவில்லை என்று ராஜா சுந்தராம்பால் இன்னொரு பேர் எதுவும் சொன்னாங்க. சார், நிறைய பேர் மேல கேஸ் போட்டா கேஸ் நிக்காது சார், தலித்துல மட்டும் கும்பல் கும்பலா கொத்து கொத்தா லீவ் கொண்டு போய் போடுவாங்க. எஃப்ஐஆர் அது சார்ஜ் ஷீட்ல தான் வந்து கேஸ் நிக்குமா நிக்காதான் எஃப்ஐஆர் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. சார்ஜ் ஷீட்ல ஓவர்டாக்ட், யார் நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டான், இவன் வந்து இப்படி சொல்லி வெட்டுனான், இவன் இப்படி சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டான், இவன் இப்படி சொல்லி குத்துனான், இவன் இந்த மாதிரி வந்து காலால் எட்டி உதைச்சான் அப்படின்னு பேர் யாராவது போட்டால் அவன் தான் வந்து A1, A2, A3. அதுக்கு விட்னஸ் வேணும், எவிடன்ஸ் வேணும். எத்தனை பேரை கைது பண்ணாலும் இந்த சம்மந்தப்பட்டவங்க மேலே தண்டனை வாங்கி தர முடியும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, அது ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, தாத்தாவுக்கு தெரியாது, திருமாவளவனுக்கு தெரியாமல் இருக்குமா? யாரை ஏமாற்ற முயற்சி? இன்னைக்கு 4வது 5வது படித்த திருமாவளவருடைய தம்பிகள் விடுதலை சிறுத்தைகள் சட்டம் பேசுவான், ஐபிசி பேசுவான், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய பிரிவுகளை பேசுவான். காலம் மாறிப்போச்சு, காவல்துறையின் மனநிலையும் மாற வேண்டும், காலம் மாறிவிட்டது. நாங்கள் இழப்பீடு கேட்க வேண்டும் அல்லது ஏதாவது சலுகை செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காக கூடவில்லை. இது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான ஒரு கொடூரம்! 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பெரியார் பிறந்து போராடிய இந்த மண்ணில் இன்னும் இவ்வளவு கொடூரமான சாதி விரியாட்டம் தலைவிரி தாடுகிறது என்றால், தமிழக அரசே, இதற்கு என்ன விடை சொல்ல போகிறீர்கள்? காவல்துறையினரிடம் இன்னும் மனித உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் காவல்துறை எப்படி நீதியை காப்பாற்றும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும்? ஆளுங்கட்சிக்கு சேவகம் செய்வது மட்டும்தான் காவல்துறையின் வேலையா? ஒரு அதிகாரி 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த இடத்துல நீங்க அதிமுகவுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு நாங்கள் போய் கேட்டோம். நானே போய் கேட்டேன், ஒரு உயர் போலீஸ் அதிகாரி எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க மதுரையில். என்னங்க, ஏன் எங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி தரல? யாருக்கும் தரமாட்டாங்க, யாருக்கும் தரமாட்டீங்களா? யாருக்கும் தரவே இல்லை, இதுவரை நாங்கள் தரல. 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அவங்க ஆளுங்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சியாக வாங்க அப்போ செய்கிறோம். காவல்துறை என்ன ஆளுங்கட்சியின் காவல் பிரிவு அணியாது, போலீஸ் விங்கா? காவல்துறைங்கிறது பொதுமக்களுக்கானது இல்லையா? ரூலிங் பார்ட்டியினுடைய ஒரு விங்கா என்னது? தொண்டர்படையா என்ன? காவல்துறை என்பது மக்களுக்கானது, சட்டப்படி செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு சில ரிலாக்ஸ் பண்ணலாம், எங்களை பேனர் வைக்க விட மாட்டீங்க, அவங்களுக்கு பேனர் வைக்க விடுறீங்க, எங்களை கொடிக்கட்ட விட மாட்டீங்க, அவங்களை கொடிக்கட்ட விடுவீங்க,
நாங்கள் விளம்பரம் எழுதா நீங்கள் போய் அழிப்பீங்க, அவங்க விளம்பரம் எழுதா பாதுகாப்பு கொடுப்பீங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் சட்டத்தை மதிக்கணுமா இல்லையா? காவல்துறையே சட்டத்தை மதிக்க வேண்டுமா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. திருச்சி பேரணிக்கு கூட நாம் கேட்ட இடத்துல பிஜேபிக்காரன் பேரணி நடத்துகிறான், 2000-3000 பேரை திரட்டிட்டு போய் நடு ரோட்டை மறித்து கூட்டம் போட்டு பேரணி நடத்தினான், சிஏஏவை ஆதரித்து. அப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது, நீதிமன்றமே அனுமதித்த பிறகும் நமக்கு முடியாதுன்ட்டாங்க, ரிஜெக்ஷன் பெட்டிஷன் போட போகிறாங்க. இப்போ நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் ஏன் சார் இப்படி, நாங்கள் 11th hour கடைசி நேரம், இப்போ போய் நீங்கள் திடீர்னு அனுமதி ரத்து பண்ணிங்கன்னா தமிழ்நாடே தோழர்கள் கொந்தளிப்படைஞ்சிருவான், அவன் சொந்த காசை போட்டு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறான், சோறாக்கி கையில் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். திடீர்னு இந்த மாதிரி நாங்கள் யாருக்கும் பிரியாணி கொடுக்கல, தலைக்கு 200 ரூபா பணம் கொடுக்கல, வண்டிக்கு வாடகை கொடுக்கல, ஒரு தம்பி பைசா திருமாவளவன் யாருக்கும் கொடுக்கல. 3 முறை ஃபேஸ்புக்கில் லைவில் பேசினேன், 6 நாள் மண்டல செயற்குழுக்கு சுற்றுப்பயணம் பண்ணேன், லட்சக்கணக்கான தோழர்கள் சிறுத்தைகள் திரண்டார்கள். இதுவரையிலும் ஆண்ட கட்சியால் ஆளுங்கட்சியால் தான் இந்த சாதனையை பண்ண முடியும் என்கிற வரலாற்றையே புரட்டி போட்டு, ஆண்ட கட்சி அல்ல ஆளுங்கட்சி அல்ல ஆனால் ஆளுமையுள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிறான். எங்க இருந்தா வரான் இவனுங்க எல்லாம்? ஈசர்கள் புறப்படுவது போல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே 30 கிலோமீட்டருக்கு அந்தால நிக்குது வண்டி, யாருமே என் மூஞ்சியை பார்க்கல. திருச்சிக்குள்ளே நுழைய முடியல, பல பேர் திரும்பி வந்துட்டான், திருச்சிக்குள்ளே நுழையில, பல பேருக்கு வருத்தம், என்ன இவரை பார்க்கலான்னு 1 crore செலவு பண்ணிட்டு போனா இந்த ஆளு முன்னாடியே பேசிட்டு போயிட்டாங்க. ஆளை காணும், 5 நிமிஷத்துல நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வர முடியும், நான் அந்த இடத்துக்கு வர்றது 1.5 மணி நேரம் ஆச்சு. வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது தோழர்களே, எல்லா காலத்திலும் கூலிக்கு மாரடிக்கிற கும்பலாகவே ஒரு சமூகம் வாழ்ந்துவிடும் என்று மட்டும் நீங்கள் கனவு காணாதீர்கள். எல்லா காலத்திலும் கூலி குறுகி கிடப்பார்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். இதுதான் சங் பரிவார்களுக்கு, அந்த சங்கிகளுக்கு இருக்கிற கோபமே. முஸ்லீம்கள் மீது அவர்களுக்கு கோபம் இல்லை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் திருமாவளவன் பேரணி நடத்தினான்னு சில பொறாமைப்படுத்த போக்கிரிகள் சொல்லுவாங்க, அவன் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செய்கிறான். இந்த சட்டம் முஸ்லீம்களை குறிவைத்ததாக மட்டும் நீங்கள் கருதிவிடக்கூடாது. அவனுக்கு இருக்கிறது என்னென்னா, களி முத்தி போச்சுன்னு அவன் கவலைப்படுறான். இது கலியுகம், களி முத்தி போச்சு. என்ன கவலைன்னா, இப்போ இந்த மாதிரி அடித்து கொண்டு இருந்தா ஐயோ பாவம் அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு யாராவது 2 பேர் போய் அடக்கம் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலை, உடனடியாக காவல்துறை போய் தலையிட்டு 2 பேரையாவது கைது செய்தாதான் சட்டப்படி நம்ம நடக்கிறோங்கிற ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு போய் கைது செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. ஏன், தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறார். இன்னைக்கு நான் போய் நின்று அந்த இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. டீ கடைக்கு டீ கடை போய் ரெட்ட டம்ளரை ஒழிக்கணும்னு, அதுக்கு போய் அந்த டம்ளரை உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. சிறுத்தைகள் என்கிற ஒற்றை பெயரே எல்லா மாற்றங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது, தானா நடக்கிறது, தானா உதிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்து வருகிறது. சங் பரிவார் கும்பலுக்கு என்ன கவலைன்னா, களி முத்தி போச்சு, கீழ் சாதி மேல் சாதிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை, இனி இருக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் ஒரு மந்திரம் போல அது மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது. அது வெறும் சட்டம், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ற வெறும் பேர் ஆக்ட் கிடையாது, அது சும்மா சாதாரண ஒரு சட்ட புத்தகம் கிடையாது. 1000கணக்கான ஆண்டுகளாக இங்கே கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து கொண்டிருக்கிறது. நீங்க பல ஆண்டுகள் கணக்கு போட்டு பாபர் மசூதி இடிச்சீங்க, அதுக்கே நீங்க பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு தலைவன் தன்னுடைய எழுத்தால், தன்னுடைய பேனால், 4000-5000 ஆண்டுகளாக இங்கே இறுகி கிடக்கிற சாதிய சமூக கட்டமைப்பை தகர்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அரசமைப்பு சட்டம். ஒவ்வொரு நாளும் தகர், இன்னைக்கு வந்து நான் மேல் வருணம் கீழ் வருணம், நான் மேல் சாதி கீழ் சாதி, சாதி கலப்பு கூடாது, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு நிலம் இல்லை, உனக்கு இடம் இல்லை, உனக்கு வீடு இல்லை என்றெல்லாம் கட்டி போட்டு வைத்திருந்த இந்த சமூகத்தை இன்றைக்கு தலைகீழா புரட்டிக்கிட்டு இருக்குது. எது
அரசமைப்பு சட்டம். நீதிபதியாகலாம், பேராசிரியராகலாம், துணைவேந்தராகலாம், இதில் இந்த பத்திரிகைகள் வந்தாங்கன்னா நீதிபதியாகலாங்கிறத மட்டும் கட் பண்ணி போடுவாங்க. திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக பதில் சொன்னார், முன்ன பின்ன பேசுனது எதுவுமே வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குதர்க்கமான சிந்தனை இருக்கு. இத்தனை லட்சம் பேர் திரண்டார்கள், எவனா எதுனானா எழுத மாட்டான். ஒரு நடிகன் 5000 திரட்டினா ஒரு 7 நாளைக்கு அதையே காட்டிட்டு இருப்பான். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை காட்டுவான். சும்மா அப்படி வந்து ஏதாவது உடனடி போனா கூட, இவர் இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு டிபேட் நடக்கும் எல்லாம். அது நம்மகிட்ட வேற கருத்து கேட்பாங்க. சார் என்ன சொல்றீங்க? திருமாவளவன் சொன்னதில் வந்து சிஏவை எதிர்த்து இந்தியாவிலேயே முஸ்லீம் அல்லாத ஒரு கட்சி நடத்திய மிகப்பெரிய பேரணி, லட்சக்கணக்கான மக்களை கொண்ட பேரணி, மிகப்பெரிய பேரணி. முஸ்லீம் அமைப்புகள் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அது வேற. ஆனால் முஸ்லீம் அல்லாத ஒரு அமைப்பு, முஸ்லீம் இயக்கம் அல்லாத ஒரு அரசியல் கட்சி, 10 மணி நேரத்துக்கு மேலானது அந்த டிராபிக்கை கிளியர் பண்றது. 4 திசைகளில் இருந்து வந்த வண்டிகள் திருச்சிக்கு வெளியவே 30 கிலோமீட்டர் நின்றுச்சு. இறங்கி நடந்து வர்றதுக்கு அவனுக்கு மணிக்கணக்கில் ஆச்சு, பல பேர் வரவே இல்லை. அப்படி ஒரு பேரணியை நாம் நடத்தினோம். ஏன் மோடி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த சமூக அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விரும்பவில்லை? திருமாவளவன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். இது எச்சிராஜா சொல்லியிருக்கானா, கால கொடுமையா திருமாவளவன் பேசுறாருன்னா. ஏ, நீ பேசும்போது நான் பேசக்கூடாதா? உன்னுடைய பாரம்பரியம் என்ன? என்னையா இது? யார் நான்? என் நிறத்தை பாரு. ஏ, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் நானே, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். என்னுடைய ரத்தம் வந்து கலப்பில்லாத ரத்தம், உன் தோல் ஒழுக்க தோல். உனக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம், உன் பரப்புல, என் பரப்புல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படிதான் நான் பேசுறேன் இல்லை, ஆனா பேச வைக்கிறாங்க, பேசுறேன் இல்லை. என்னவோ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? திருமாவளவன்னா கில்லுக்கீரையா? விடுதலை சிறுத்தைகள்னா கில்லுக்கீரையா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி கையாண்டலாம் நினைக்கிறீங்களா? இந்தியாவில் 30 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம், 30 கோடி. சில பேர் பிழைப்புவாதத்துக்காக பிஜேபி பின்னால போகலாம், நடு வீதியில தூக்கி போட்டாலும் திருமாவளவன் கொள்கை உணர்வோடு நிற்பான். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள், தந்தை பெரியாரின் மாணவர்கள், ஜோதிராவ் பூலேவின் வாரிசுகள். கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயக்கம் நடத்துறோம். வெறும் ஓட்டு பொறுக்கிறதுக்காக இயக்கம் நடத்தல. இவன் என்ன நினைச்சிவான், அவன் என்ன நினைச்சிவான், ஓட்டு போடுவாங்களோ ஓட்டு போட மாட்டாங்களோ, வி டோன்ட் பாதர். அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஏன் சொல்கிறேன்னா, சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம், அதற்காகத்தான் இயக்கம். அப்படி இந்த மண்ணிலை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்வது, விடுதலை சிறுத்தைகளை கேலி செய்வது, விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து காய் நகர்த்துவது, நேரடியாக அரசியல் பேசுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் இடையிலே பெண்கள் பிரச்சனையை கொண்டு வந்து இணைத்து பேசும்போது தான் நாங்கள் ஆத்திரப்பட வேண்டியிருக்கிறது. ஊரில் நடக்கிற காதல் திருமணங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? சம்பந்தமில்லாமல் என்னை இணைத்து பேசியதால் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு நான் பதில் சொல்லும் வகையில் சில நேரங்களில் நான் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். எந்த சமூகத்தை, இந்து சமூகத்துக்கே நாம் எதிரிங்கிறோம். நான் அதனால தான் சொல்கிறேன், சான்றிதழ்படி பார்த்தால் நானும் இந்து தான். என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, வாங்கி பாரு. இந்து பறையன் தான் எழுதியிருக்கிறான், பறையர்னு கூட எழுதுங்க. இந்து ஆதி திராவிடான்னு எழுதி கொடுத்தாங்க எஸ்எஸ்எல்சி புக்கில். நான் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போனேன் 1978-79 எங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன். அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டான். எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்துட்டு இந்து ஆதி திராவிடான்னு இருக்குது, நீ வந்து அரியலூர் மாவட்டம், அதாவது அப்போ திருச்சி மாவட்டம், இங்கே ஆதி திராவிடான்லாம் சர்டிஃபிகேட் தர மாட்டான், அது சவுத் ஆர்காட்டில் தான் தருவாங்க, நீ போய் கரெக்ட் பண்ணி எடுத்துருவாங்கன்ட்டான்.
நான் போய் சேர்ந்ததே படாத பாடுபட்டு போய் சேர்ந்தேன். ரெண்டு ஆறு தாண்டி, ஓடையை தாண்டி, காட்டை தாண்டி அங்கே போகணும். நான் நடந்தான் போகணும், அப்போலாம் பஸ்ஸு கிடையாது. அங்கனூர்லேருந்து 10-12 கிலோமீட்டர் கடந்து போவோம், ரயில்வே ட்ராக்கெலாம் தாண்டி போகணும். அவன் இப்படி சொன்னவொடனே எனக்கு கொசுக்குனாய் போச்சு, கவலையை வேண்டாம் மறுபடியும். அப்போ கொண்டாந்து இங்கே கொடுத்தேன் எங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட. அவருக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு. எங்கள் சயின்ஸ் வாத்தியர் ஒருத்தர் இருந்தார் பட்டாபின், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் ஆமாம் ஆமாம், திருச்சி மாவட்டத்தெல்லாம் வந்து ஆதி திராவிடன் போட மாட்டாங்க. அப்புறம் அடிச்சுட்டு அந்த இடத்துல ஆதி திராவிடங்கிறத அடிச்சுட்டு பறையன்னு எழுதினாங்க. அதில் PARAYA என்ன, ஒரு ஆள் வந்து PARAI பொண்ணுயா பறையன், இல்லை இல்லை ஆரியே போட்டால் போதும். இப்போ எனக்கு அப்பயே வந்துச்சு, ஏன் இவன் இன்னும் போடுறான், பறையர்னு போடக்கூடாதான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எது நீ கொடுக்குற அடையாளம் இது. நான் இந்த மண்ணின் மைந்தன், அந்த உணர்வோடு தான் இருக்கிறேன். நான் ஒரு மனிதன், ஹியூமன் பீயிங். நான் இந்த மண்ணின் மைந்தன், சன் ஆஃப் சாயில். எச்சி ராஜாவுக்கு என்ன அருகதை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேச? நான் சொல்கிறேன்னா, அடுத்த முதலமைச்சரை விடுதலை சிறுத்தைகள் தான் தீர்மானிக்கணும். ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? எவன் வேணும் சொல்கிறான், எவன் வேணும் ஆசைப்படுறான், என்ன அது அநியாயமாக இருக்கு? என்னது அநியாயமாக இருக்கு? நான் இந்த மண்ணின் மைந்தன், பூர்வீக குடி. ஆளுவதற்கு யார் யாரோ ஆசைப்படுகிற போது, ஆளுவதற்குரிய தகுதி உங்களுக்கெல்லாம் இருக்கிற போது, ஏன் எங்களுக்கு என்ன குறை? பேச தெரியாதா, எழுத தெரியாதா, நிர்வாகம் பண்ண தெரியாதா, திட்டம் தீட்ட தெரியாதா? என்ன அவ்வளவு இலக்காரமாக பார்க்கிறார்கள்? இவ்வளவு காலம் நாம் அரசியல் சக்தியாக திரண்டு இருக்கவில்லை தோழர்களே, அதனால் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அதுதான் இந்த இடத்திலும் காரை சக்தி வீட்டு போய் அந்த எஸ்ஐ நடந்துகிட்ட முறையும். பரிதாபப்படணும், ஒரு மனிதாபிமானம் இருந்தால், ஐயா உங்கள் பையனா, சரி சரி இருங்க காப்பாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் மனுஷன். இப்போ உடனே இவங்க வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது என்ன தண்டனையா என்ன? டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், ஏஆருக்கு மாற்றிட்டோம், சரி ரைட். இதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய காரணம், அவ்வளவு வலி இருக்கிறது. நான் காரை சக்திவேல் செய்தது சரியா தவறா என்று நியாயப்படுத்த வரவில்லை. அவனை கொன்று விட்டீர்கள், அவனை கொன்று விட்டீர்கள். இப்போது அவனை குற்றவாளி என்று கூட உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கொடூரம் இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த மண்ணிலே அரங்கேறும்? இப்படிப்பட்ட இந்த கேவலங்களை, அநாகரிகங்களை, காட்டுமிராண்டித்தனத்தை இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த சமூகம் பொறுத்து கொண்டிருக்கும்? ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஆற்றல் அரசு சொன்னது இந்த தலைமுறையில் நடக்கிறதா இல்லையோ அடுத்த தலைமுறையில் நடக்கும். என்ன சமூகத்துக்குள்ள ஒரு அகநிலை மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, அகநிலை மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. இன்னைக்கு நீ டிஜிஆர் கூட எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை இந்த சமூகம், இந்த இளைஞர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை உருவாக்கி இருப்பது அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம்தான் சங்பரிவார் கும்பலுக்கு இருக்கிற ஒரே நெருடன், கண்ணுறுத்தல். நேரடியாக சட்டத்தை மாற்ற முடியல. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடிக்கொண்டே சில பிழைப்புவாதிகள் தமிழ்நாட்டில் கூட சங்கராச்சாரியோடு போனவர்கள் இருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸோடு போனவர்கள் இருக்கிறார்கள், பிஜேபியோடு போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்மளை ஏற்று ரெண்டு பேட்டியெல்லாம் கொடுக்க வைப்பாங்க. இதில் சில பிழைப்புவாதிகள் இருப்பார்கள். ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆராடப்பட்ட மோடியை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்கிற போது இந்த அற்பர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எச் ராஜா போன்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இனியும் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. காவல்துறையும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன? இப்போ ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் தலித் வன்கொடுமை நடந்தால் அங்கே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி தர வேண்டிய இழப்பீடு இல்லாமல் மாநில அரசு இழப்பீடு தருகிறது. இதுவரையில் தமிழ்நாடு அரசு அப்படி ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்குதா? அவங்க கொடுக்குற நிதி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அது சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதை நிர்ணயித்திருக்கிறது. இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தால், ஒரு தலித் படுகொலையானால் அவன் குடும்பத்திற்கு இழப்பீடு தர வேண்டும் என்பது அந்த சட்டம் சொல்லியிருப்பது.
அதை தாண்டி கேரளா அரசு, கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, தெலுங்கானா அரசு எல்லாம் அந்த குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு தருவது. வேலை வாய்ப்பு தருவதில் இப்போ சட்டத்தில் இடம்பெற்று இருக்கிறது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இருக்கு. இங்கே எத்தனை குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு அப்படி வேலை வாய்ப்பு தந்திருக்கிறது? பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பந்துட்டிக்கு பக்கத்தில் ஒரு பையன் அது மாதிரி கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. போலீஸை கேட்டாங்கன்னா புது கதையை சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார், இந்த வழக்கை கூட தற்கொலை என்று மாற்றுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அவன் அடிபட்டதுனால, ஏன்னா வீட்டில் போய் விழுந்து இறந்தான் பாருங்க, வீட்டில் போய் இறந்ததுனால 174 போடுறது. இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே எஸ்கேபிசம், பச்சை படுகொலைன்னு தெரிஞ்சால் கூட தலித்தா இருந்தால் போலீஸ் செய்கிற முதல் வேலை 174 சிஆர்பிசி. 174 சிஆர்பிசினா என்னென்னா ஃபவுண்ட் டெட், நாங்கள் செத்து ஆளை பணமாக எடுத்தோம் அவ்வளோதான் எங்களுக்கு இப்போ தெரியும். அதை விசாரணைக்கு எடுத்துகிட்டு போவோம். விசாரணைக்கு பின்னர் தான் அது கொலையா கொலை இல்லையா அது தற்கொலையா அப்படின்னு நாங்கள் முடிவு செய்வோம். இது தலித்துகள் பாதிக்கப்பட்டால் மட்டும் போலீஸ் கண்ணை மூடிட்டு செய்கிற வேலை இது. 174 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அதில் 174வது பிரிவு சொல்லுது, ஒரு டெட் பாடி எடுத்தால் அதை நீங்கள் உடனடியாக அடையாளங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி புலனாய்வு செய்யணும். எஸ்சியாக இருந்தால் டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், மற்றவர்களாக இருந்தால் இன்ஸ்பெக்டர் தான் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இதெல்லாம் சட்டம் சொல்லுது யார் என்ன செய்யணும். இப்போ நம்ம வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள் வந்தால் டிஎஸ்பி தான் அதுக்கு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இவங்க எடுத்த எடுப்பில் 174 சிஆர்பிசி, ஆனால் இந்த வழக்கில் நல்ல வேலை போடலை. எஸ்பி நியாயமாக அதை என்ன நடந்ததோ அதன்படி வழக்கு போடுங்கன்னு கூப்பிட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறார். அதனால் திருநாட்டுக்கு போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த வழக்கை நிச்சயமாக இவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போனதுனால என்ன உடம்புல காயம் இல்லை, காயம் படுற மாதிரி உடம்புல அடி எல்லாம் உள்காயம், குதிகாலால் எட்டி எட்டி உயிரிழ உதச்சிருக்கிறாங்க. இதய இருக்கிற நெஞ்சு பகுதி இடது பாகம் இடது மார்பில் குதிகாலால் உதச்சிருக்கிறாங்க. உடம்புல வெளிக்காயம் இல்லை, எக்ஸ்டர்னல் வூண்டு இல்லை. இப்போ போலீஸ் ரொம்ப வசதியாக போச்சு. இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 174 சிஆர்பிசி அது போட்டால் அந்த கொலை செஞ்சவன் எல்லாம் தப்பிச்சுவான். இன்வெஸ்டிகேஷன் நடந்து வேணுங்கிற வேண்டாதவங்க வேணுங்கிறவங்கலாம் விட்டுட்டு, ரூலிங் பார்ட்டி சொல்கிறாங்கலாம் விட்டுட்டு, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிச்சி கைஸை போட்டு கொஞ்ச நாள் கழித்து நமக்கு இது நாம் மறந்துடும், அடுத்த பிரச்சனை ஓடிடும். பேசும்போது சொன்னான்ல தம்பி சேரன், எம்எஃப் போட்டுடுறாங்க. எம்எஃப்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா தவறான தகவல். தவறான தகவலை நம்ம கொடுத்ததுனால அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களாம், இப்போ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அதனால் கேஸை ரெஃபர் பண்ணுவாங்களா, ரெஃபர்னா தள்ளுபடி. எவ்வளவு அநியாயம் நடக்குது. தலித்துகள் வந்து போராடி எஃப்ஐஆர் போட வச்சா ஒரு மாதம் கழித்து இந்த விழிப்புன்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கலெக்டர், இந்த பிழைப்புவாதிகள் கொஞ்சம் பேர் அம்பேத்கர் இயக்கங்கள் இருப்பாங்க, அவங்கள தான் போடுவான் மெம்பராக. சிறுத்தைகளை போடவே மாட்டாங்க, சிறுத்தைகளை போட்டால் எடுத்து கேள்வி கேட்பான். இந்த ஊருக்கு ஒருத்தன் ஏதாவது லெட்டர் போய்ட்டு வச்சுட்டு இருப்பான், அவனை எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி அவனை மெம்பராக போட்டு அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டா போதும், ஐயா நம்மளை கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்டாரு, எத்தனை கேஸ் வேணாலும் ரெஃபர் பண்ணுங்கன்னு அவன், அவனுக்கு என்ன கவலை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் அப்படி ரெஃபர் செய்யப்படுகின்றன. இதெல்லாம் மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அநீதி. இதெல்லாம் நமக்கு தெரியாமலா இருக்கு. சரி, பாவம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, கலெக்டராக இருந்தாலும் எஸ்பியாக இருந்தாலும் அவங்களுக்கு ரூலிங் பார்ட்டியுடைய நெருக்கடி. அவங்க கூப்பிட்டு ஒரு வாரம் சொல்லிட்டாங்கன்னா அதை மீற முடியாது, மீறினாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்புறம் புள்ள கொண்டாட்டி விட்டுட்டு எங்கே போய் கிடக்கிறது. இதெல்லாம் போலீஸுக்கு இருக்கிற பிரச்சனை, அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அநீதிக்கு துணை போகலாமா? காரை சக்திவேல் செய்தது என்ன குற்றம்? அந்த குற்றத்துக்கு ஏற்ப அவனை கைது செய்து நடவடிக்கை எடுத்து தண்டித்திருந்தால் நாம் ஏன் தலையிட போகிறோம்? அடித்து கொலை செய்தது எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனம். பன்ருட்டியிலே காடாம்புலியூர் பக்கத்தில் ஒருவனை மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து கொடுமை செய்திருக்கிறார்கள். இதுவரையில் நடவடிக்கை இல்லை. தோழர்கள் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். எனதருமை தோழர்களே, நாம் தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணில் நடக்கிற அநீதிகளை எதிர்த்து போராடுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். அதனால்தான் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நாம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். டிசம்பர் 4 தேதி
புரட்சியாளர் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் டெல்லியிலே என்னை சந்தித்து 4ஆம் தேதி நடத்தவிருக்கிற பேரணியில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்திய அளவில் நமது போராட்ட களம் இனி விரிவடையும் என்று நான் பேரணியில் சொல்லியிருக்கிறேன். தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்ற எல்லைக்குள் நின்று நாம் இத்தனை காலம் போராடினாலும் அந்த போராட்டத்தை ஜனநாயகத்தை காப்பதற்காக, சமூக நீதியை காப்பதற்காக, சனாதனத்தை வீழ்த்துவதற்காக, சங்பரிவார் கும்பலின் சதித்திட்டங்களை முறியடிப்பதற்காக, மதத்தின் பெயரால் இந்த நாட்டை கூறு போடும் கேவலத்தை தடுத்து நிறுத்துவதற்காக, சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்காக விடுதலை சிறுத்தைகளின் போராட்ட களம் இந்திய அளவிலே விரிவடையும். அதற்கு ஒரு சான்றாகத்தான் டிசம்பர் 4ஆம் தேதி நான் புதுதில்லியிலே பங்கேற்க இருக்கிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் மார்ச் 4ஆம் தேதி வாய்ப்புள்ள தோழர்கள் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்து இந்த காட்டு விராண்டித்தனத்தை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கண்டித்து சட்டப்பூர்வமாக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொள்ள வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டு இந்த நிதியை வாரி வழங்கிய அன்பு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து டெல்லியில் ஏற்பட்ட வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் இயற்றப்பட்ட போது இது மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிறது, கலவரத்தை தூண்டுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகளும் கருத்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் டெல்லியில் இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியான முறையில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த சட்டத்தை வைத்து பெரும்பான்மை மதவாதத்தை தூண்டி டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று திட்டம் போட்ட பாஜகவின் கணக்கு பலிக்கவில்லை என்றும் தேர்தலின் போது பல்வேறு விதமான வன்முறைகளை பாஜகவினர் தூண்டிவிட்டனர், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கும் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கியால் சுடுங்கள் என்று ஒரு அமைச்சர் பேசினார், அதன் பிறகு அத்தகைய துப்பாக்கி சூடுகளும் நடைபெற்றன என்றும் எவ்வளவு வன்முறையை தூண்டினாலும் மதவெறி சக்திகளுக்கு நாங்கள் பலியாக மாட்டோம் என்று டெல்லி வாக்காளர்கள் பாஜகவை நிராகரித்து ஆம் ஆத்மி கட்சிக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்துள்ளனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த தோல்வியினால் கோபமடைந்திருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜகவினரும் அங்கு திட்டமிட்டு கலவரங்களை தூண்டி வருவதாகவும் பாஜகவை சேர்ந்த கபில் மிஸ்ரா என்பவர் பேசிய வெறுப்பு பேச்சுகள்தான் கலவரம் வெடிக்க காரணம் என தெரிகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக எம்பி கௌதம் கம்பீரே வலியுறுத்தி இருப்பதன் மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிறு அன்று ஆரம்பித்த கலவரம் 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு டெல்லி பகுதியில் நேற்று ஏவப்பட்ட மிகப்பெரிய கலவரத்தில் ஏராளமான கடைகளும் வீடுகளும் வாகனங்களும் தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளன என்றும் போலீஸ்காரர்களே கல்வீச்சில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியடைய செய்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை இந்த கலவரத்தில் போலீஸ்காரர் ஒருவரும் 9 பொதுமக்களும் பலியாகியுள்ளனர், 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். குஜராத் மாடலை டெல்லியில் நிகழ்த்தி பார்க்க அமித்ஷா திட்டமிட்டிருப்பது அப்பட்டமாக இதன் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கலவரத்துக்கும் உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் காவல்துறை அதிகாரத்தை உள்துறை அமைச்சகத்திடமிருந்து மாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துவதன் மூலமே அரசியல் லாபம் ஈட்டலாம் என பாஜக திட்டமிட்டு இத்தகைய வன்முறைகளை தூண்டிக் கொண்டிருக்கிறது என்றும் அதன் மதவாத சதி திட்டத்திற்கும் ஆத்திரமூட்டலுக்கும் எவரும் பலியாகாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்காசி
தென்காசி மாவட்டம் குறிஞ்சான்குளம் கிராமத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஏராளமான குடும்பங்கள் உள்ளன. ஆனால் நாயக்கர் தெருவில் உள்ள பிள்ளையார் கோவில், சிவன் கோவில், முத்தாளம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வழிபடவோ ஊருடன் சேர்ந்து திருவிழா நடத்தவோ முடியாத நிலை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள், வழக்குகள் தொடர்ந்தும் தலித் மக்களுக்கு நீதியும் சம உரிமையும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங்கிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அம்மனுவில் குறிஞ்சான்குளம் கிராமத்தில் சமூக நல்லிணக்கம் உருவாகிடும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து தரப்பு மக்களை ஒருங்கிணைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தென்மண்டல செயலாளர் ஹைகோர்ட் பாண்டியன், மாவட்ட செயலாளர்கள் கரிசல் சுரேஷ், டேனி அருள் சிங் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த 1992 மார்ச் மாதம் 14 4 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். காந்தாரி அம்மன் கோவிலை கட்டி எழுப்புவது, அந்த சிலையை கற்சிலையாய் அங்கே நிறுத்துவது தங்களின் சாதி கௌரவத்திற்கு இழுக்கு என்று கருதிய அந்த கிராமத்தை சார்ந்த நாயக்கர் வகுப்பில் இருந்த சில ஆதிக்க சாதி உணர்வுடையவர்கள் இந்த படுகொலையை அரங்கேற்றினார்கள். ஆனால் காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பொய் வழக்கு புனைந்து சாட்சிகளை இடர்பாடுகளுக்கு உள்ளாக்கியதால் வழக்கை 10 காலத்திற்கு மேலாக இழுத்தடித்ததால் கொலையாளிகள் அனைவரும் 2001 விடுதலை செய்யப்பட்டனர். இன்று வரை அங்கு காந்தாரியம்மன் கோவில் கட்டி எழுப்பப்படவில்லை. அது மாத்திரமன்றி இதுகுறித்து அந்த கிராமத்திற்கு அப்பால் இருக்கிற ஜனநாயக சக்திகள் யாரும் பேசினால் அதையே காரணம் காட்டி அந்த கிராமத்தில் உள்ள பறையர் மக்கள் மீது காவல்துறை கடும் அடக்குமுறையை ஏவி வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு வேட்பாளர் காந்தாரியம்மனை வழிபட்டுவிட்டுத்தான் எனது பிரச்சாரத்தை தொடங்குவேன் என பத்திரிகையாளர்களிடத்தில் சொன்னதை ஒட்டி அந்த கிராமத்தில் 146 தடை உத்தரவு விதிக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய காலங்காலமாக பயன்படுத்தி வந்த மைதானம் பயன்படுத்தப்பட முடியாத நிலையிலே மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடியில் இஸ்லாமியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் செயலாளர் துரை அப்துல் கனி தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் வடப்பகுதி துணைச் செயலாளர் சந்திரபாண்டி, ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மோடி அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை தமிழக அரசும் இதை வந்து திரும்ப பெற வேண்டும். இதை சட்டமன்றத்தில் சிறப்பு சட்டமன்றத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்டி இதை சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவிற்கு உட்பட்ட வில்வராணி பகுதியில் இரு பிரிவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த கலையரசன் என்பவரை ஆதிக்க சாதியினர் 10 மேற்பட்டோர் கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த கலையரசனை வீட்டு அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கலசப்பாக்கம் தாலுகா வில்வராணி பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொலையாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் உடனடியாக கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருவண்ணாமலை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதில் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் காமராஜ், நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் முனுசாமி, நாயுடுமங்கலம் ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமையில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலசப்பாக்கம் காவல் ஆய்வாளர் குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. வில்வாரணி காலனி பகுதியில் கலையரசின் நண்பர்கள் எல்லாம் வாலிபால் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே பாமகவை சேர்ந்த
தயாளன் மற்றும் அவருடைய நண்பர்களெல்லாம் ஒரு 10 பேர் வேகமாக அங்கு வந்திருக்கிறார்கள். வந்து நீ எங்களை வந்து, நான் பாமகவை சேர்ந்தவன், என்னை வந்து நீ மெதுவாக செல்கிறாயா என்று ஒரு 20 நபருடன் வந்து கத்தியை கொண்டு குத்தியிருக்கிறார் கலையரசனை. மற்றும் அவருடன் இருந்த நண்பர்களெல்லாம் முதுகில் குத்தியிருக்கிறார். 4 பேரை கத்தியால் குத்தியிருக்கிறார். கலையரசன் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்கிறார். அரசனை கொலை செய்த சாதி வெறியர்களைச் சேர்ந்த பாமக வெறியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.